ஹாய் எவ்ரிபடி, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நான் நடித்த படம் எஃப்டிஎஃப்எஸ் ஃபுல்லாக போகுது. நிரிக்க விட்ட விஷ்ணு விஷால், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. லைக்கா தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியா ரோலில், விக்ராந்த், விஷ்ணு விஷால் போன்றவர்கள் மெயின் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படம் பிப்ரவரி 9 வெளியாக போகிறது. இது ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 அப்படின்னு ஆல்ரெடி லைக்காக அறிவிச்சிருக்காங்க. எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ட்ரெய்லர், லால் சலாம் படத்துடைய ட்ரெய்லரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக சில சேனலில் அவர் பேசிகிட்டு இருக்காரு விஷ்ணு விஷால். அப்போது ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்தில் கேமியா ரோல் நடித்ததுக்கு அவருக்கு ஹேட்ஸ் அப் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் எந்தெந்த சீன்லாம் வராரோ அந்தந்த சீன்லாம் விசில் பறக்கும் அப்படின்னு தெரிவிக்க விட்டாருங்க. கண்டிப்பாக எல்லோரும் இப்போ எதிர்பார்ப்பை எகிறி விட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம விஷ்ணு விஷால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக என்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எஃப்டிஎஃப்எஸ், அதாவது இந்த ஓப்பனிங் முதல் நாள் முதல் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஃபுல்லே ஆகாதான் அவருடைய படம் கிராஃப்ட் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த படம் ஒரு ஈவினிங் ஷோவில் ஃபுல்லாகும், அப்புறம் நைட் ஷோ ஃபுல்லாகும். இப்படி தான் நம்மளுடைய கிராஃப்ட், நம்மளுடைய லெவல் அதான். ஆனால் இந்த படத்தில் அந்த டென்ஷனே கிடையாது, ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் முதல் நாள் முதல் ஷோ ஆல்ரெடி ஃபுல்லாகிடும். அதனால் நான் கெத்தாக இருக்கேன், கெத்தாக சொல்லிப்பேன், கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருக்கி விட்டுருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம்னாலே சொல்ல தேவையில்லை, அங்கே தியேட்டரே அதிரும். அதனால் கண்டிப்பாக அவர் கேமியா ரோல் நடித்தாலும் பரவாயில்ல, முழு படமும் நடித்தாலும் பரவாயில்ல, தலைவரை திரையில் பார்க்கணும், பார்த்தாலே போதும். அதுக்கேன எல்லா ரசிகர்களும் ஒரு கூட்டமே இருக்குது, அவங்க அங்கே எஃப்டிஎஃப்எஸை தெரிக்க விட போகிறாங்க அப்படின்னு அவர் தெரிக்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. இந்த படத்துல தைரியமா கால் மேல கால் போட்டு உட்காரலாம், ஏன்னா மக்கள் ஃபர்ஸ்ட் ஷோ கன்ஃபார்மா வர போறாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம விஷ்ணு விஷால் சொல்ற போல எஃப்டிஎஃப்எஸ் ஃபுல்லாக போகுது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் தலைவருடைய லாஸ்டா படத்தை பார்க்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.